Hi friends, நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது மூலமா நீங்க டெய்லியும் வந்து 100 ரூபீஸ் பே டைம் கேஷ் வந்து வின் பண்ணலாம். அந்த 3 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அடுத்ததான் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் ஆகக்கூடிய ப்ரீவியூ வீடியோஸை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மூணாவதாக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் கேட்கக்கூடிய சிம்பிளான க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அன்றைக்கான மேட்ச்சில் வந்து எந்த பேட்டர் அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை எந்த பவுலர் வந்து அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரியான க்வெஸ்சன் தான் வந்திருக்கும். அதுவும் கூட பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியலனாலும் யார் வந்து நியரஸ்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வினராக டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. இன்கேஸ் 2 or 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும் போது, யார் ஃபஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து வினராக டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்க்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரிவியூ வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஐபிஎல் 2023 58th மேட்சோட மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 13th மே சாட்டர்டே 3:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது, ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேட்ச் டைம் அப்போ ரெயின் இன்டர்ப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த சீசனில் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை 5 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க தான் அதிக போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, வான்கட்டே, அதுக்கப்புறம் பெங்களூரு, இடன் கார்டன்ஸ் மாதிரி அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ஃபஸ்ட் இங்கே நடந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் மட்டும் ஹை ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது, 200+ ஸ்கோர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. மற்றபடி இன்றைக்கி வந்து டே கேமாக இருக்கிறதால ஒரு 170 ரேஞ்சில் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இந்த சீசனில் அதிக விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இந்த கிரவுண்டில். இந்த மேட்ச் வந்து டே கேமாக இருக்கிறதால ஸ்பின்னர்ஸுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு டீமும் 2 டைம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் எஸ்ஆர்எச் டீம் வந்து 49 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 30 கேம்ஸில் வின் பண்ணியிருக்காங்க, 18 கேம்ஸில் வந்து டிஃபீட் ஆயிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அபவ் ஆவரேஜாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பவுண்டரி டைமென்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கொயர் டைமென்ஷனை விட ஸ்ட்ரைட் டைமென்ஷன் பெருசாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன், அதுக்கப்புறமா டீப் மிட் விக்கெட் ரீஜன், இந்த 2 ரீஜன் மட்டும்தான் வந்து பெருசாக இருக்குது. ரிமைனிங் ரீஜன்ஸ் எல்லாமே வந்து ஸ்மாலாக தான் வந்து இருக்குது. பேட்டர்ஸ் இந்த ரீஜனெல்லாம் டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கும் போது ஹை ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்கம்ஸ் பார்க்கலாம். இந்த சீசனில் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இதுவரை 5 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க தான் அதிக போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 165, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 143 வந்துருக்கு. நிறைய மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணும்போது செகண்டாக பேட் பண்ணுற டீமில் அந்த டீம் வந்து அந்தளவுக்கு பேட்டிங் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க நிறைய மேட்சஸில் இந்த சீசன்லேயே ஆகட்டும். அதே போல் 2017லேருந்து பார்த்தாலும் நிறைய மேட்சஸில் செகண்டாக பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 172 வந்துருக்கு. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 172 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா, 62% ஆஃப் ரன்ஸ் வந்து ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் மூலமாக அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இந்த சீசனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 49 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 22 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 விக்கெட் வந்து ஆவரேஜாக எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் போலர்ஸ். இதுவே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் வந்து 2.2 வந்துருக்கு, மீடியம் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒவ்வொரு 15 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து ஒவ்வொரு 20 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. இதுவரை இங்கே நடந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் வந்து ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த சீசனில் இங்கே நடந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இனிஷியல் ஓவர்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸும் விழுந்திருக்கு, அதே போல் ரன்ஸும் வந்து அடிச்சிருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ரன் ரேட் வந்து 6.2 தான் வந்திருக்கு. பவுலர்ஸ் இந்த ஃபேஸ்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பேட்டர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. இன்னைக்கான போட்டியில் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ரெண்டு டீம்லுமே. எஸ்ஆர்எஸ் டீமில் வந்து மார்க்கண்டே வந்திருக்காரு, லக்னோ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஷ்ணோய், அதுக்கப்புறமா குணல் பாண்டியா வந்திருக்காரு. இவங்களாம் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். டே கேமாக இருக்கிறதால அந்த பிச்லேயும் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். டெத் ஓவர்ஸில் வந்து 2017 பார்த்தாலும் இது அதே போல் இந்த சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலை. எப்போவுமே ரன் ரேட் வந்து 10 தான் வந்து இருக்குது. இன்றைக்கான போட்டியில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய டெத் ஓவர் பவுலர்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் கைடு வந்து பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசனில் இதுவரை 10 ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 மேட்சில் தான் வின் பண்ணியிருக்காங்க, 6 மேட்சில் வந்து டிஃபீட் ஆயிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 9th பிளேஸில் வந்துருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் வந்திருக்கு. ப்ளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு இந்த டீமுக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸை 4 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி, எடன் மார்க்ரம், கிளென் ஃபிலிப்ஸ், ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், மார்க்கோ யான்சன், விவ்ரன் சர்மா, புவனேஸ்வர் குமார், தங்கராசு நடராஜன் அண்ட் மயாக் மார்க்கண்டே. நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் 11 6 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் வந்து இருக்காரு. ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட். ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா குணல் பாண்டியா வந்து இருக்காரு. இன்றைக்கான போட்டியில் டெக் சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் குணல் பாண்டியா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்திருப்பார். சப்போர்ட்டிவ் பேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்திருக்காங்க இந்த டீமில், மார்க்கோ யான்சன் அண்ட் விவரன் சர்மா. ஃப்ரண்ட்லைன் பவுலர்ஸ் 5 பேரும், சப்போர்ட்டிவ் பவுலர் ஒருத்தரும் வந்திருக்காங்க. மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், மார்க்கோ யான்சன் அண்ட் தங்கராசு நடராஜன், போத் லெஃப்ட் ஆர்ம் அண்ட் ரைட் ஆர்ம் சீம் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டே அண்ட் விவரன் சர்மா இருக்காங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்ரம் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். அடுத்ததாக வந்து ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் ராஜஸ்தான் டீமுக்கு எதிராக அபிஷேக் சர்மா அண்ட் ராகுல் திரிபாதி ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் அபிஷேக் சர்மா வந்து டாப் ஆர்டரில் களமிறங்கும் போதெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராகுல் திரிபாதி இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மீடியம் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. மார்க்ரம் இந்த சீசனில் ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளென் ஃபிலிப்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் கம்மியான பால் தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய ரன்கள் வந்து அடிச்சிருந்தார். ஒரு ஸ்பின் ஹிட்டர், சூப்பராக வந்து ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயராக வந்து இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரிச் கிளாசன், இவரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசனில். பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் வந்து மீடியம் ரேஞ்சில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புவனேஸ்வர் குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாக எடுத்திருக்காரு. பட் அவரும் வந்து பார்த்திங்கன்னா சில மேட்சஸில் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எச் பேட்டர் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனியூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக் சர்மா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து ஓவராக தான் வந்து இருக்குது. ராகுல் திரிபாதி இந்த வெனியூவில் இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து நல்லா இருக்குது. லக்னோ டீம் மேக்கராக ப்ளே பண்ண ரெண்டு மேட்ச்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. எடன் மார்க்ரம் இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து ஓவராக தான் வந்திருக்கு. ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி டோட்டலாக 12 ரன்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 26 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன், இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. இங்கே ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் 103 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஹென்ரிச் கிளாசன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அப்துல் சமாத் அண்ட் மயாக் அகர்வால் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ரெக்கார்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜாக 21 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எச் பவுலர் செட் வெட் அண்ட் வெனியூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புவனேஸ்வர் குமார். லக்னோ டீமுக்காக ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. 41 இன்னிங்ஸில் 41 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட் ஹோலும் வந்து இருக்குது. மார்க்கோ யான்சன் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருக்குது. தங்கராசு நடராஜன் லக்னோ டீமுக்கிற ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மயங்க் மார்க்கண்டே இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ரெக்கார்டு இவருக்கு நல்லா இருக்குது. 2 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. டோட்டலாக 5 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மயங்க் மார்க்கண்டே. ரிமைனிங் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உம்ரான் மாலிக் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆதில் ரஷீத் வந்து லக்னோ டீமுக்கிறா ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு லக்னோ டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசனில் இதுவரை 11 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 5 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க, 5 மேட்சஸில் டிஃபீட் ஆயிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து ரெயினால் கேன்சல் ஆயிடுச்சு. 11 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th பிளேஸில் வந்திருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் வந்து பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. இருந்தாலும் வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே வின் பண்ணால் மட்டுமே அவங்க வந்து ப்ளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியும். லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு 56 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் டிஃபீட் ஆயிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து லக்னோ டீம் பாசிபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். குயின்டன் டிகாக், கைல் மெயர்ஸ், மார்க்கஸ் டோனிஸ்,
ஆயுஷ் படோனி, நிக்கோலஸ் பூரன், குருணல் பாண்டியா, தீபக் ஹூடா, ரவி பிஷ்னோய், அவேஷ்கான், மோஷின்கான் அண்ட் யாஷ் தாக்கூர். நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் லெவனில் 7 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்துருக்காங்க. அதில் 4 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஆப்போசிட் டீம் இருக்கக்கூடிய ஆஃப் பிரேக் போலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட். ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஸ்பின்னராக வந்து ஏடன் மார்க்ரம் வந்து இருக்காரு. இன்றைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் போக பவுலிங்லையும் வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் 5 பேரும் சப்போர்ட்டிவ் பவுலர்ஸ் ஒருத்தரும் வந்திருக்காங்க இந்த டீமில். மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவேஷ்கான், மொஷின்கான் அண்ட் யாஷ் தாக்கூர். லெஃப்ட் ஆர்ம் அண்ட் ரைட் ஆர்ம் சீம் ஆப்ஷன் அவைலபிளாக வந்திருக்கு. அதே போல் ரா பேஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. மெயின் ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குணல் பாண்டியா அண்ட் பிஷ்ணோய் வந்திருக்காங்க. குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இந்த டீமில் வந்து இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனேஸ் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயின்டன் டிகாக் லாஸ்ட் மேட்ச்சில் தான் வந்து இந்த சீசனில் ஃபஸ்ட் கேம் ப்ளே பண்ணியிருந்தார். குஜராத் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். கைல் மெய்யர்ஸ் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு சில மேட்சஸில் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் இவரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோனஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சீசனில் இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு சில மேட்சஸில் மட்டும்தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிடில் ஆர்டரில் வந்து ஆயுஷ் படோனி, அதுக்கப்புறமா வந்து நிக்கோலஸ் புரான், இந்த ரெண்டு பேருமே வந்து டீசென்ட் ஃபார்மில் வந்திருக்காங்க. குருணல் பாண்டியா அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதே போல் தான் வந்து தீபக் ஹூடாவும் இந்த சீசனில் இதுவரை போவராக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலர்ஸில் வந்து இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்வுட் நல்லா பவுல் பண்ணிட்டு இருந்தார். மற்ற பவுலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ரேஞ்சில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரவி பிஷ்ணோய் வந்து டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. மற்ற பவுலர்ஸ் வந்து ஒரு சில மேட்சஸில் தான் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் லக்னோ பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனியூ ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குயின்டன் டிகாக் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து இவருக்கு நல்லா இருக்குது. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு எதிராக ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. வெனியூ ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்குது. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 23 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததான் வந்து கைல் மெய்யர்ஸ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் ஆயுஷ் படோனி மூணு பேருமே வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஓவராக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான், இவருக்கு வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் டீசெண்டாக இருக்குது. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 26 ரன்ஸ் அடிச்சிருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு எதிராக. ரிமைனிங் பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குணல் பாண்டியா இந்த கிரவுண்டில் வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 25 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மனன் போஹ்ரா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா போத் ஹெட் வெட் அண்ட் வெனியூ ரெக்கார்டு ரெண்டுமே வந்து டீசெண்டாக இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து 30 ரன்ஸ் ஆவரேஜாக அடிச்சிருக்காரு. ஹெட் வெட் ரெக்கார்டு விட வென்யூ ரெக்கார்டு நல்லா இருக்குது ஒரு இன்னிங்ஸ்க்கு. ஒரு இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக 95 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் லக்னோ பவுலர்ஸ் ஹெட் வெட் அண்ட் வெனியூ ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவேஷ்கான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு நல்லா இருக்குது. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு தான் 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்ற பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குணல் பாண்டியா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு தான் 12 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி வரும் ஒரு விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காரு. ரெண்டு தோட ஸ்டாட்ஸுமே வந்து சுமாராக தான் வந்திருக்கு. ரவி பிஷ்ணோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு எதிராக. நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் அப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் வந்து பார்த்துடலாம். எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் வர்சஸ் லக்னோ பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எச் பேட்டர்ஸில் நிறைய பேர் ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க ராஜஸ்தான் டீமில் இருக்கிற யுஸ்வேந்திர சகல் வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தார் எஸ்ஆர்எச் டீமுக்கு எதிராக பவுல் பண்ணும்போது. இன்றைக்கான போட்டியில் ரவி பிஷ்ணோய் வந்து இருக்காரு லக்னோ டீமில். டே கேம் இருக்கிறதால டெக் சப்போர்ட்டும் வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து அபிஷேக் சர்மா, இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமஸ்க்கு எதிராக ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஆப்போசிட் டீமில் இன்றைக்கி மொஷின்கான் வந்திருக்காரு. இருந்தாலும் நைட் கேம்ஸில் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு அந்த இனிஷியல் ஓவர்ஸில் கிடைக்கக்கூடிய சப்போர்ட் வந்து டே கேமில் வந்து இருக்காது. தேர்ட் ஒன் வந்து ஏடன் மார்க்ரம், இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னுக்கு எதிராக வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் குருணல் பாண்டியா இருக்காரு. மிடில் ஓவர்ஸில் வந்து ஏடன் மார்க்ரம்க்கு ட்ரபிள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் லக்னோ பேட்டர்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்எச் பவுலர்ஸுடைய மேட்சப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கைல் மெய்யர்ஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் மார்க்ரம், விவரன் சர்மா அண்ட் ஏடன் மார்க்ரம் வந்து இருக்காங்க. அடுத்ததான் வந்து குணல் பாண்டியா, இவர் வந்து ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு எதிராக ரீசெண்ட் மேட்சஸில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் மார்க்கண்டே வந்து இருக்காரு லெக் ஸ்பின்னர். அடுத்ததாக வந்து லக்னோ பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரா பேஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் ஸ்டார்டிங் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டீமில் ரா பேஸ் வந்து அவைலபிளாக இல்லை. இன்றைக்கான போட்டியில் உம்ரான் மாலிக் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவரை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் 3 பேட்டர் 3 பவுலர் ஃபேண்டசி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான பெஸ்ட் ஆப்ஸோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐபிஎல்க்கு ஒவ்வொரு மேட்சுக்கும் கேட்ஜெட் கான்டெஸ்ட் அண்ட் கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டும் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறமா காண்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி காண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. குபேரா அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆப் மூலமாக நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி காண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த ஒரு ஃபீச்சரும் வந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ஹென்ரிச் கிளாசன் அண்ட் குயின்டன் டிகாக். குயின்டன் டிகாக் வந்து இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்காக வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த சீரீஸில் வந்து ப்ளே பண்ணி இந்த சீசனில் ப்ளே பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு குஜராத் டீமுக்கு எதிராக. இவருக்கான மேட்சப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸில் ஆஃப் ஸ்பின் அண்டு ரிஸ்ட் ஸ்பின் இந்த ரெண்டு டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கு. அவங்கள மட்டும் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கும் போது லாஸ்ட் மேட்சில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அகைன் நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா அண்ட் ராகுல் திரிபாதி. இதில் அபிஷேக் சர்மா வந்து ஸ்பின்னர்ஸை நல்லா டேக் ஆன் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்டராக வந்திருக்காரு. திரிபாதி இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாராக தான் வந்துருந்துருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரா பேஸ்க்கு எதிராக வந்து த்ரெட் இருக்குது. இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் அவேஷ்கான் வந்திருக்காரு. அவரை மட்டும் சமாளிச்சார் அப்படிங்கும் போது இவர்கிட்டருந்து நம்ம ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எடன் மார்க்ரம், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கைல் மேயர்ஸ் அண்ட் குணால் பாண்டியா. இதில் எடன் மார்க்ரம் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த ரெண்டு பேருமே வந்து டாப் கேப்டன்சி பிக்காக வந்திருக்காங்க. எடன் மார்க்ரம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இந்த சீசனில் அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் நாலு பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதால ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்டருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் போக ஒரு சில மேட்சஸில் வந்து பவுலிங்கும் வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பாக டெத் ஓவர்ஸில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கான போட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன் உள்ள ப்ளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து டெத் ஓவர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைல் மேயர்ஸ். இவர் வந்து இந்த மேட்சுக்கு டாப் டிஃபரன்ஷியல் கேப்டன்ஷிப் பிக்காக வந்திருக்காரு. இவருக்கான த்ரெட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மேட்சப்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக கொஞ்சம் ரெக்கார்ட் வந்து சுமாராக தான் வந்து இருக்குது. இன்றைக்கான மேட்ச் வந்து டே கேமாக இருக்கிறதால ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். இருந்தாலும் அந்த டெக் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா. இன்றைக்கான போட்டியில் பவுலிங்கில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஏன்னா ஆப்போசிட் டீமில் நிறைய பேர் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்கெட் வந்து ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குணால் பாண்டியாவை கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இவருக்கான ஆல்டர்னேட் பிக்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் வந்து இருக்காரு. பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், ரவி பிஷ்னோய், மயாங்க் மார்க்கண்டே. இதில் மயாங்க் மார்க்கண்டே இந்த மேட்சுக்கு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்திருக்காரு. ரவி பிஷ்னோய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான மேட்ச்சில் பவுலர்ஸில் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேட்சப்ஸில் வந்து பார்த்துருப்போம் ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய நிறையா பேட்டர்ஸ்க்கு ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு எதிராக வந்து த்ரெட் இருக்குது. ஆல்டர்னேட் பிக்னு வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், அவருக்கு பதிலாக நீங்கள் மொஷின் கான் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். மொஷின் கான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து சரியாக அமையல. பட் லாஸ்ட் சீசனில் வந்து ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. இன்றைக்கான மேட்ச்சில் டெத் ஓவர்ஸ்லையும் வந்து பவுல் பண்ணுவார். இன்றைக்கி எல்எஸ்ஜி வந்து ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இவரை நீங்கள் வந்து ஒரு பண்ட் பிக்காக உங்களுடைய டீமில் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான கிவ் அவே கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இன்றைக்கான மேட்ச்சில் எவ்வளோ ரன்கள் வந்து கன்சீட் பண்ணுவார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதோடைய எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட்டட் அண்ட் மல்டிபிள் கமெண்ட்ஸ்க்கு அலோட் கிடையாது. யார் நியரஸ்டாகவும் அதே போல் ஃபாஸ்ட்டாகவும் பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னராக டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. டெட்லைன் இன்றைக்கி ஈவினிங் 3:30 வரைக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கு நீங்கள் வந்து கிராண்ட் லீக் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேஸ் டீம் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நீங்கள் வந்து பேஸாக எடுத்துகிட்டு ஃபேண்டஸியில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பிளேயர்ஸ் ஆல்ரேட் ஆப்ஷன். அதுக்கப்புறமா அடுத்த நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் டீம் வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸாக அதிகம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பவுலர்ஸில் வந்து ஃபஸ்ட்டாக எந்த டீம் வந்து பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய டெத் ஓவர் பவுலர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீம் இருக்கக்கூடிய குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரெண்டு டீமோட பேட்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதனால் வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அதனால் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். எஸ்ஆர்எஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா மயாங்க் மார்க்கண்டே வந்திருக்காரு. இதுவே எல்எஸ்ஜி டீமில் வந்து பிஷ்ணோய் வந்திருக்காரு. அது போக குணால் பாண்டியாவும் வந்து இருக்கிறதால இவங்களெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான வின்னர் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஆன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் யூனிட் ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து பேட்டிங் யூனிட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸில் நிறைய பேர் வந்து அக்ரஸிவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸாக வந்திருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அதுக்கப்புறம் வந்து கைல் மேயர்ஸ் ஆகட்டும், அதே போல் நிக்கோலஸ் புரான், மூணு பேருமே வந்து அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸாக வந்திருக்காங்க. அது போக குயின்டன் டிகாக்கும் வந்து இருக்கிறதால பேட்டிங் யூனிட் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங் யூனிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நவீன் உள்ளக் அப்படின்னா வந்து மார்க்குட் இருந்தாங்க அப்படின்னா
கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இருந்தாலும் வந்து சாலிடாக வந்து இருக்குது. எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து பேட்டிங்லேயும் இருக்காங்க, அதே போல் பவுலிங் நெட்லையும் வந்து இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து இந்த சீசனில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணல, அதுதான் வந்து எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து இருக்குது. அதனால் இன்றைக்கான மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக வந்திருக்கு. டாஸ் ஃபேக்டரும் இவங்களுக்கு ஃபேவராக அமைகிற பட்சத்தில் இன்னும் வந்து இவங்களுடைய வின்னிங் சான்ஸ் அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், கண்டிப்பாக வந்து அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.